தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து ஆளுநர் வந்த காலத்திலிருந்தே ஆளுநர் பதவி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைக்குரிய பதவியா மாறி போச்சு. தமிழ்நாட்டில் நிறைய கவர்னர் ஆளுநர்கள் இருந்திருக்கிறாங்க, நிறைய ஆளுநர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க, அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த மாதிரி வந்து பதவியேற்ற அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் அன்றாட பிரச்சனைக்குரியவராக ஆயிருக்கிற ஆளுநர் இப்ப இருக்கிற இந்த ஆளுநர் தான் மாறி இருக்கிறார். அதுக்கு ஒரே காரணம், அரசியல் சட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் செயல்பாடு அமைவது கிடையாது. அவர் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிங்கிற மாதிரியும், ஒரு RSS தீவிரமான ஊழியர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது என்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றின மசோதாக்களுக்கு உடனே ஒப்புதல் கொடுக்க மாட்டார், இப்பையும் சில மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய் ஆளுநர் அரசாங்கம் எழுதி கொடுக்குற உரையை படிக்க மாட்டார், இவர் இஷ்டத்துக்கு மாற்றி படிப்பார். அதில் அந்த உரையில் சில பேர் பேரையே சொல்ல மாட்டார், தமிழ்நாடுங்கிற பேரை கூட சொல்ல மாட்டார். தலைவர் பெரிய தலைவர் பெரியார் அண்ணா அப்படியான பலருடைய பேர்களை கூட அதில் படிக்க மாட்டார். தான் அடித்த மூப்பா தான் என்ன நினைக்கிறமோ அதுதான் செயல்படுகிற அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. திராவிடம்னா ஒத்துக்க மாட்டார், திருக்குறளை தப்பாக மொழிபெயர்த்தாங்கம்பாரு, தமிழ்நாடுங்கிற அந்த பேரே விவாதத்துக்குரியதும்பாரு. என்ன அர்த்தம் சொல்கிறாருனே புரியும், தமிழ்நாடுங்கிற பேரே தனிநாடுனாக்கா எப்படி அர்த்தப்படுத்திக்குவார் அவர், எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஊரில் ஒருத்த நாடுக்குள்ள தான் ஒரு பேர் இருக்குது, அதனால் ஒருத்த நாடு தனி ஊர்னு ஆயிருமா? ஆகவே இப்படியெல்லாம் தொடர்ந்து பிரச்சனைக்குரியதாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. பல கட்சிகளின் சார்பில், மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகளின் சார்பில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், கருப்பு கொடி போன்ற எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவர் எதை பற்றியும் கவலையே பட மாட்டார், காதிலேயே வாங்கிக்க மாட்டார். ஒரு ஜனநாயக எண்ணம் இருக்கிறவர்னா தன் மீது ஒரு விமர்சனம் வந்தால் அது என்னன்னு பார்க்கணும். அந்த முதல் அந்த பண்பு வேணும். அந்த ஜனநாயக பண்பே இல்லாதவர் தான் ஆளுநராக இருக்கிறார். இப்போ பார்த்தா வந்து அந்த டிடி தமிழில் ஒரு நிகழ்ச்சி, இந்தி மொழிக்கு விழா எடுக்கிற நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, அந்த டிடி தமிழ் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துகிறாங்கங்கிற கேள்வி. இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிற போது அந்த மொழியெல்லாம் விட்டுட்டு டிடி தமிழ்னு பேர் வச்சுருக்க தமிழ் மொழிக்கு விழா எடுக்கிறத விட்டுட்டு அவங்க ஏன் இந்தி மொழிக்கு விழா எடுத்தாங்கங்கிறது முதல் கேள்வி. அதுவே முதல்ல சரியா? அப்படின்னா மற்ற மொழியெல்லாம் ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? மற்ற மொழியெல்லாம் புறக்கணிக்கிறது ஒரு தேச ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கிறது ஆகாதா? இந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல அந்த விழாவில் தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது அந்த தெக்கணமே என்கிற திராவிட நாடு என்கிற அந்த வரியை மட்டும் விட்டுட்டு தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுறாங்க. ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று அரசாணை, அரசனுடைய விதி இருக்கிற போது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து மாற்றி பாடுவதற்கு அல்லது திருத்துவதற்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தையோ ஒரு தேசிய கீதத்தையோ ஒரு கவர்னரோ ஒரு பாடுகிற ஒரு பாடகரோ நினச்சா திருத்திட முடியுமா? திருத்துவதற்கு அதிகாரம் இருக்கா? அது ஒரு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கிறது ஆகாதா? ஆகவே இதெல்லாம் திட்டமிட்டு வந்து செய்யப்படுகிற நோக்கத்தோடு தான் நடக்குது. இதோ பின்னாடி வந்து அது அவங்க டிடி தமிழ் வந்து ஏதோ தவறு நடந்து போச்சு, நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறு ஏன் நடந்ததுங்கிறது தான் கேள்வி. நடந்து போனது தானே, ஏன் நடந்தது, எப்படி நடக்க முடியும், அது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? எனவே இது வந்து ஆளுநரும் அவருக்கு பின்னால் இருந்து இருக்கிற மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒரு மோசமான மாநில சுயாட்சி கூட்டாட்சி என்கிற எந்த கோட்பாடையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இது வந்திருக்கு. இந்திக்கு விழா எடுப்பதும் அந்த விழாவில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவதும் ஆமாம் திருத்தி பாடுவதும் உங்களுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மத்திய அரசினுடைய உள்ளார்ந்த குணம் தான் வெளிப்பட்டிருக்குங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் எங்களுடைய கேள்வியே, ஏன் இவ்வளவு விமர்சனங்களுக்கு இருக்கிற ஆளுநரை இவங்க ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? பதவியும் முடிஞ்சு போச்சு, நேரம் மாற்றிட்டு போகலாம், ஆனால் அதை பற்றி ஒன்றும் வரவே இல்லை, இன்னும் மாற்ற மாட்டேன். இப்போ கேட்டால் தினம் வந்து புதிய அவளை தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன இதில் தேட வேண்டிய பெரிய பிரச்சனை இருக்குது? 140 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசனுடைய திட்டமிட்ட ஒரு ஏற்பாடோடு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி என்பது தான் நான் சுட்டி காட்ட வரும்.